திரு ரூபம் கே வேலவன் விளாத்தி குளத்திலிருந்து. இப்ப இதுவரை உங்களை போன்ற ஒரு தொண்டர்கிட்ட கேட்குறேன், 50 ஆண்டுகளாக ஒரு 5 தசாப்தங்களுக்கு மேல் இந்த கட்சிக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது, நெஞ்சத்திலே நீக்கமரம் நிறைந்தது, பசுமரத்தாணி போல் ரெட்டையலை, யாரும் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கும் மவராசம் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவு தான் ட்ரைபல் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய மலையின மக்களெல்லாம் அந்த தலைவரின் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆனாலும் அந்த சின்னத்தை முடக்கி இருக்கின்றது உங்களை போன்ற ஒரு தொண்டருக்கு எடுத்துக்கொள்ளும். நீங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம், இதை எப்படி பார்க்கின்றீர்கள், அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அவதானிக்கின்றீர்கள்? வணக்கம் சுபியான் சார். நன்றி சார், நன்றி, சொல்லுங்க. கலந்து கொண்ட உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். அகில இந்திய அரசியல் வரலாற்றிலேய இது ஒரு அலங்கோலமான செய்தி, ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு, இன்னைக்கு நம்ம வந்து அதிமுக போட்டி போடல, அதிமுக சின்ன தடுக்கப்பட்டிருக்கு ஒன்னே நம்பி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், ஆரம்பத்துல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரையும் நம்பி இந்த கட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமாட்டி நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம், தொடர்ந்து தோல்வி. தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட சுமார் 1 கோடியிலிருந்து 1.5 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறோம். இந்த தொண்டர்களுக்கு வந்து அதிமுக புரட்சி தலைவரை தெரியும், புரட்சி தலைவர் தெரியும். இந்த கட்சியை வந்து கடைசி நேரத்தில் கொடுத்துட்டு போன புரட்சி தாய் சின்னம்மாவை தெரியும் இந்த தொண்டர்களுக்கு. அவங்களால ஒண்ணு உங்க ரெண்டு பேரையும் அடையாளம் காமிச்சுட்டு போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த தொண்டர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன? தொடர்ந்து தோல்வி. இப்ப அதை விட அவலமான ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட இன்னைக்கு வந்து எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. எந்த கட்சியுமே வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல நிக்காம போனதே கிடையாது. இவங்க கோமாளி சண்டையில பாருங்க, இன்னைக்கு வந்து நீங்க எலெக்ஷனை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. தேர்தல் நீங்க இதுல நீதிமன்றத்துக்கு போங்க, நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறதுல நீ சண்டை கொடு, குடிமி சண்டை நீ வச்சுக்கோ. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இப்ப இருக்கிற சூழ்நிலையில மக்கள் குறைகளை பேசக்கூடிய இடத்துல ஒரு 500க்கு மேற்பட்ட இன்னைக்கு பொறுப்புக்கு போகக்கூடிய அதிமுக காரன் ஒரு 500 பேர் போலாம், இல்லைன்னா ஒரு 400 பேர் போலாம். மக்கள் போய் திரு ரூபாய் 510 இடங்களுக்கான போட்டியில் கட்சிகள் போட்டியிடுவது மிக குறைவுதான். அது அது அந்த விடயம் அல்ல, அது பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். இல்ல அதுல மக்கள் மன்றத்தை மக்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு 10 பேர் அதிமுக போலாம்ல சார்? போறான் போறான், 10 பேர் அல்ல நிறையவே போகலாம். அதற்கான அங்கீகாரத்தை இன்னைக்கு வந்து தடுக்கிறாங்க பாருங்க. அவன் ஏற்கனவே வந்து இவங்கதான் மக்கள் மன்றத்துல இவங்க எதிர்கட்சியா வந்து சிறப்பா செயல்படுவாங்கன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோம். நீங்க எதிர்கட்சியாவும் செயல்படல, 4 பேர் இருக்கிறவன் சொல்ற நான் தான் எதிர்கட்சின்ற, நீ அதுக்கு நீ அடிமையா இருந்துட்டு இருக்கிற. நீ எடுத்த முடிவு வந்து சார் பாரதிய ஜனதாவுக்கு கைகுலியா இருக்குன்னு நீ முடிவெடுத்து அதுல நீ ஒவ்வொரு படியா உயர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற. இத நாங்க தொண்டர்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம். உனக்கு இப்ப நீங்க அதிமுக இருக்கிற அடிமைகள் 2000 பேரு இவங்கதான் முடிவு பண்றாங்கன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு செயலும் எடப்பாடியோட ஒவ்வொரு செயலுமே நம்மளால கண்ணில பார்க்க முடியல, காதுல கேட்க முடியல. எல்லாத்தையும் எல்லா தொண்டர்கள் சார் இன்னைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவங்க வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தொண்டர்களை பார்க்க புறப்பட்டாங்க. அவங்கிட்ட பேசுற விஷயங்கள் பூராமே நம்ம கேட்டா தெரியும் சார், இந்த அடிமையில எப்பமா விரட்ட போறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலே இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டீங்க, சீக்கிரம் இந்த அடிமையிலிருந்து இருந்து எங்களை காத்து கொடுங்கம்மா. இது தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கிறாங்க, பல ஆண்டுகளா பேசிட்டே இருக்கிறாங்க சார். இவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க சார். நான் அந்த தொலைக்காட்சி வாயில நான் சொல்றேன் சார், இவங்க வந்து இவங்க குடிமை சண்டை வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் இறங்கி போறீங்கன்னா ஒரு ஆள் ஏறிக்கிட்டு இருப்பான். இது வந்து இவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் சார். இதை வந்து சிண்டு மூண்டி செய்யற வேலைகளை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அடிமைகள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அடிமைகளை ஒவ்வொருத்தரையா ஓரம் கட்டுற வேலைய சரியா செஞ்சுட்டு இருக்காங்க சார். ரூபம் சார், இது இப்படி போயிட்டே இருந்தா அதிமுக வந்து மக்கள் சந்திக்கிற வேலையே இல்லாம போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. நன்றி. அதனால காலம் பதில் சொல்லணும்,